இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொப்பாலஜியில் லீனியர் கண்டினியூம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இடத்துல வந்து ஃபைனட் கார்டேஷியன் ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் ஸ்பேசஸ் கனெக்டட் அப்படின்னு சொல்லி தியரம் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து டெஃபினேஷன் லீனியர் கண்டினியூமோட டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிம்பிளி ஆர்டர்ட் செட் எல் ஹேவிங் மோர் தேன் ஒன் எலமெண்ட் இஸ் கால்டு லீனியர் கண்டினியூம். எப்போ அதாவது இப்போ ஒரு எல்லுன்னு ஒரு சிம்பிளி ஆர்டர்ட் செட்டு. ஸோ ஆர்டர்ட் செட்னா என்ன இருக்கும், ஒரு கம்பேரிசன் இருக்கும்ல, ஒரு நம்பரோட இன்னொரு நம்பர் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த கம்பேரிசன் எப்போ இருக்கும், அட்லீஸ்ட் டூ நம்பராக இருக்கும். ஓகேவா? அட்லீஸ்ட் டூ எலமெண்ட்டாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க மோர் தென் ஒன் எலமெண்ட். ஓகேவா? ஒரு எலமெண்ட் இருந்தால் நம்மளால் கம்பேரிசன் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளி ஆர்டர் செட் அப்படின்னா ஒரு கம்பேரிசன் இருக்கும். அப்போ கம்பேரிசன் இருக்கணும்னா கண்டிப்பாக ரெண்டு எலமெண்ட், மோர் தென் ஒரு எலமெண்ட்டை விட ஒன்று அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஓகேவா? சிம்பிளி ஆர்டர் செட் எல் ஹேவிங் மோர் தென் ஒன் எலமெண்ட். அப்படி அந்த எல்ல நம்ம எப்போ லீனியர் கண்டினியூம்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்குது. அந்த எல்லு தான் வந்து இருக்கிறதுலே லீஸ்ட் அப், அந்த எல்லை வந்து என்ன கண்டிஷன், என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுனா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா என்னது, இருக்கிறதுலையே சின்ன, அதாவது சின்ன அப்பர் பவுண்ட். ஓகேவா? இப்போது அப்பர் பவுண்ட்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ நான் எஸ் ஈக்குவல் டு ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0.1 எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இருக்கிறது இப்போ 0, நான் வந்து ஒரு பெரிய செட்டை நான் எதுலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, அப்பர் பவுண்டு அந்த நான் இதில் வந்து எது பெருசு, 0-1 நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ எனக்கு அப்பர் பவுண்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்பர் பவுண்ட் ஆஃப் எஸ் இருக்கிறதுல பெரிய நம்பர் வந்து 1, இந்த செட்டுக்கு எஸ்ஸுக்கு 1. ஓகேவா? இந்த 1 விட பெருசாக நான் என்னென்ன எழுதலாம், அப்பர் பவுண்ட் என்னென்ன நம்பர், இந்த 1 விட என்னென்ன பெருசாக இருக்கும், 1 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது 1 விட எனக்கு நிறைய இருக்குது, அதில் எனக்கு இருக்கிறதுலையே லீஸ்ட் அப்பர் பவுண்டு இந்த 1 தான். ஓகேவா? இந்த 1ங்கிறது தான் என்னது, 1ங்கிறது இந்த எஸ்ஸுக்குள்ளே அப்பர் பவுண்டு. இந்த 1 விட பெருசாக இருக்கிறது கம்பேர் பண்ணும்போது இந்த 1 தான் இருக்கிறதுலையே லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் இஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஒய், எக்ஸு ஒய்யை விட சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு நடுவில் ஒரு நம்பர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? எஸ்ட்னு சொல்லி அது இந்த கண்டிஷன் சாட்டிஃபை பண்ணுவோம். இன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நடுவில் அந்த எலமெண்ட் இருக்கும். ரைட்டா? இஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஒய்னா தேர் எக்ஸிஸ்ட் ஒரு நம்பர் எஸ்ட்னு எக்ஸிஸ்ட் ஆகும். என்ன கண்டிஷன் இருக்குன்னா, எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் அந்த நம்பர் இருக்கும், எக்ஸ் லெஸ் தேன் எஸ்ட் லெஸ் தேன் ஒய். ஓகேவா? இதுதான் லீனியர் கண்டினியூம். இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இருக்க தேரமா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?